Hello friends, hello everybody. In this video, we will talk about how we earn from art, art model and craft, the skills, 1000 lakhs and earn without taking any effect, simple just like click பண்றது மூலமா அப்படிலாம் பாத்தீனா 1 செகண்ட் அதெல்லாம் பாசிபிள் கிடையாது பட் earning வந்து possible நம்ம கண்டிப்பா earn பண்ணலாம் அதுக்கான 3 major steps நான் அந்த வீடியோல சொல்லப் போறேன் கடைசி வரைக்கும் பாத்தீனா ஒரு போனஸ் ஸ்டெப்ஸ் உங்களுக்காக இருக்கு சோ கண்டினியூசா வாட்ச் பண்ணுங்க என்னோட நேம் அஜய் இந்த சேனல் முழுக்க ஆர்ட் சம்பந்தப்பட்டது யாருக்காவது இன்ட்ரஸ்டா இருந்துச்சுனா Subscribe பண்ணி அந்த bell notification click பண்ணிக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் Okay guys, first tip, model periya vishayam enna pathina social media networking vandu build pandrathu. Network na digital marketing andha mari ellam poidadinga. Na solradhu pathina social network na ungala sutti irukra surrounding people na social networking. Adha vandu neenga Facebook, Instagram, WhatsApp, Twitter indha mari social media veche build pannalam. Adhu valiya neenga arts promote pannalam. Or else ungalku therinja sondakaranga relationship, friendship ellarkittayum neenga unga art show pannalam. கண்டிப்பா உங்க ஆட் நல்லா இருந்துச்சுனா யாராவது என்னையும் வரைஞ்சு கொடு என் ஃப்ரெண்டையும் வரைஞ்சு கொடுன்ற கேக்குற நிலைமையில இருப்பாங்க அப்படியேப்பட்டவங்களுக்கு வரைஞ்சு கொடுக்கும்போது full effect போட்டு perfectா நீங்க வந்து வரைஞ்சு தரணும் ஓகே எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்லை full effect போடுங்க full effect போட்டு அந்த perfectா முடிச்சவங்க கிட்ட கொடுங்க without compromising ஓகேங்களா அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க சோ அந்த வழியா வர நெட்வொர்க் மட்டும் தான் நிலைக்கும் ஆட்ட பொறுத்தவரையும் ஏன்னா இது பெரிய மார்க்கெட் கிடையாது ஓகேங்களா நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரைஞ்சு கொடுத்துட்டீங்க அவர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாரு அடுத்துக்கு வரைஞ்சு கொடுத்துறீங்க அவர் சஜஸ்ட் பண்ணல இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுனா ஒரு கட்டத்துக்கு மேல அது ஸ்டாப் ஆயிடும் உங்க நெட்வொர்க் அதுக்கு மேல ஆர்டர்ஸும் வராது யாருக்காவது ஆர்டர்ஸ் வராம நின்னு போச்சுனா இதுதான் பெரிய ரீசன் இதுல இருந்து நீங்க வரணும்னா நான் வர அடுத்த ஸ்டெப் அடுத்ததா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கலனா இதோட நின்றோம் இன்னில இருந்து full effect போட்டு first stage of networking கிரியேட் பண்ணிருங்க இதுதான் பேசிக் ஓகேங்களா Rule number 2 or tip number 2 என்னன்னு பாத்தீங்கன்னா freelancing website னா Fiverr freelancer இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம இந்தியால booming ஆயிட்டு இருக்கு பயங்கரமா booming ஆயிட்டு இருக்கு freelancingல பட் என்ன ப்ராப்ளம்னா இனிஷியலா வந்து அதுல வந்து சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்ல ரொம்ப கஷ்டம் யாரும் நீங்க போற எவ்வளவு அழகா போஸ்ட் போட்டாலும் யாரும் வந்து உங்களுக்கு வாங்க மாட்டாங்க சப்போஸ் நான் ஒரு client நான் வந்து உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்கணும் ஒரு ஆர்டர்ஸ் உங்ககிட்ட பிளேஸ் பண்ணனும் அப்படி நினைச்சாலும் அது நடக்க போறது இல்ல ஏன் பாத்தீங்கன்னா Swiggy Zomato மாதிரி ஸ்டார் பேஸ் பண்ண ஒரு விஷயம் ஓகேங்களா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது உங்க ஸ்டார் ரேட்டிங் பொறுத்தவரை 0 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கும் யாரும் உங்க ஆர்டர் வாங்கி இருக்க மாட்டாங்க ப்ளேஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க பிட் பண்ணி எதுமே பண்ணி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி டைம்ல ஒரு கஸ்டமரை போய் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா பண்ணி தரணும் எஸ் ஃப்ரீயா பண்ணி தரணும் ஃப்ரீயா பண்ணிட்டு அளவ ஸ்டார் ரேட்டிங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இத வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பாருங்க गाइस இன்வெஸ்ட்மென்ட் மீன்ஸ் ஒரு 4-5 டிராயிங் வந்து ஃப்ரீயா பண்ணி தாங்க அது உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்னு நினைச்சுக்கோங்க செல்ஃப் இன்வெஸ்ட்மென்ட்னு நினைச்சுக்கோங்க அப்படி வரும்போது உங்க ஸ்டார் ரேட்டிங் இன்கிரீஸ் ஆகும் அப்படி ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டிராயிங் பிரைஸ் 200 500 1000 இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம் டெஃபினட்டா ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஐ அம் கேரண்டி தட் third step என்னன்னு பார்த்தீங்கன்னா different way of thinking for marketing like உங்களுக்கு OLX quicker இதெல்லாம் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் நான் அப்படி தான் நினைச்சேன் பிளேஸ் பண்ண முடியாதுன்னு நீங்களும் அத நினைப்பீங்க பட் அதுலயும் ஆர்டர் எனக்கு வந்திருக்கு OLXல வந்திருக்குது quickerல வந்திருக்குது இதுலயும் நம்ம பிளேஸ் பண்ணலாம் சொல்ல போனா நீங்க மத்ததோட இது கொஞ்சம் சிம்பிள் ஸ்டெப்பா இருக்கும் just போட்டோ போடுவீங்க யாராவது பார்த்து புடிச்சாங்கன்னா கால் பண்ணுவாங்க ஒரு 10 கால் வரலனாலும் ஒரு ஒருத்தராவது அதல ஆர்டர் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஓகே சில people இருப்பீங்க not from Chennai apart from காஞ்சிபுரம் கன்னியாகுமரில இருந்தலாம் எனக்கு கால் பண்ணிருக்கீங்க நிறைய Subscriber பேசிருக்கீங்க அவங்களுக்குலாம் பார்த்தீனா இதெல்லாம் ப்ரோ சுத்தி ப்ரோ எனக்கு தெரிஞ்சவங்களா அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல ஆப்லாம் உங்களுக்கு தெரியாதனா போட்டோ ஃப்ரேம் கடை இருக்கு போட்டோ ஃப்ரேம் கடையில போயிட்டு நீங்க வரைஞ்ச டிராயிங் எடுத்துட்டு போய் அங்க ஷோ பண்ண சொல்லுங்க ஃப்ரீயா ஷோ பண்ண சொல்லுங்க ஷோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து வர ஆர்டர்ஸ் வந்து நீங்க பெட்டரா பண்ணி கொடுக்க அவங்க வந்து கண்டினியூஸ் ஆர்டர் உங்களுக்கு தருவாங்க சோ இதெல்லாம் தான் பேசிக்கான ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணனும் சோ நான் சொன்ன மாதிரி முதல்ல சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங் பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து ஆளை புடிச்சு வைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க சரௌண்டிங்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருமே ஓகே டிராயிங்னா இவன் தான்டான்னு சொல்ற அளவு நீங்க வரைஞ்சி செட் பண்ணி வச்சாதான் அந்த லிமிட்ட அடுத்த ஸ்டெப் போகும்போது அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் ஓகே இவ்வளவு நேரம் நான் வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் பத்தி ஒரு சின்ன அப்டேட் गाइस ஆன்லைன் கிளாஸ் இன்னியோட லாஸ்ட் டேட் க்ளோஸ் ஆகுது எனக்கு தேவையான மேக்ஸिमम people வந்துட்டாங்க இனிமேல வரணும்னா சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிருங்க நாளைக்கு பேமெண்ட் டீடைல் ஷேர் பண்ணுவேன் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அதோட க்ளோஸ் ஆயிடும் ஏன்னா லிமிட்டட் people தான் சொல்லிருக்கேன் சில பேர் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி கிளியரா உங்களுக்கு கைட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் நிறைய பேர் இருந்தா சீரியஸா அது முடியாது சோ சீக்கிரமா போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க கம் டு தி டாபிக் அடுத்து ஃபைனல் போனஸ் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி என்னடா கன்சிஸ்டன்சின்னு பாக்குறீங்களா கன்சிஸ்டன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா பண்ற விஷயத்தை ரெகுலரா பண்ணிட்டே இருங்க போட்டோ போடுறதா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் எதனாலுமே அப்பப்ப ஸ்டேட்டஸா அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருங்க நீங்க வந்து ஆக்டிவா இருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு சொல்லுங்க அதே மாதிரி கன்சிஸ்டன்ஸாக இம்ப்ரூவ் பண்ணணும் ட்ராயிங்கை. ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ தான் வரைஞ்சிட்டு இருந்தேன் ப்ரோ, இப்போயும் நான் அவ்வளோ தான் வரைஞ்சிட்டு இருந்தேன்னா யூஆர் கோயிங் இன்னும் ஃபெயிலியர் வே. கரெக்டாக ஃபஸ்ட்டு இவ்வளோ வரைகிறீங்க, இப்போ ட்ராயிங் இப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா இதுக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்கள் கற்றுக்கிட்டு புது புது ஸ்டெப்பப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அதுதான் பெட்டர் கன்சிஸ்டன்சி நான் சொல்கிறது. அந்த மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு குவாலிட்டியான ரிசல்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகும். என்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க, நிறைய வந்து நான் என் பண்ணியிருக்கேன், சும்மா சொல்ல நிறைய பேர் என் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் அதை வந்து என்னால் ஒரு டாக்குமெண்ட்டாகவும், ஏன்னா சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வாட்ஸ்அப் வழியாக வரும், இன்ஸ்டாகிராம் நிறைய ஆர்டர் வந்துருக்குது, அதெல்லாம் நான் லிஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கோப்பில் வந்திருக்கு. ஏன்னா ஒரு கேரண்டியாக இதில் போங்க, இது மட்டும் ஃபைவரில் போய் அப்லோட் பண்ணுங்கள், ஃபைவரில் எனக்கு இவ்வளோ வந்திருக்குன்னா அது காட்ட முடியல என்னால். ஏன்னா இதில் ஒன்று நிறைய எனக்கு ஆர்டர் வந்ததுனால என்னால் ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்கோப் அப்படி ட்ராயிங்க்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. ஏன்னா பர்த்டே வரும்போது வாங்குவாங்க நம்மள்த, லைக் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னா வாங்குவாங்க. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு மார்க்கெட்டிங் இது கிடையாது. அதை வந்து பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி நான் சொல்ல வேலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ன பண்ணலாம். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃபார் அஜய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.